எதிர்காலத்துல சென்சிபிளா பேசுவார். அவர் ஒரு படித்தவர் தான், அதனால எதிர்காலத்துல அவர் பேசும்போது சொல்லலாம். இப்ப அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, காங்கிரஸ் என்னை பயன்படுத்திக்கல. எனவே நீங்க ஒரு கட்சியில இருக்கிறதுக்கும் இல்லாம போறதுக்கும் பயன்படுத்துவது மட்டும்தான் பிரச்சனை, கொள்கை பிரச்சனைகள்னு சொல்லியிருக்காரு. நான் அவர் சொன்னதுக்குள்ள போகல. நண்பர் சீனிவாசன், பேராசிரியர் சீனிவாசன், முனைவர் சீனிவாசன், அவர் எல்லாத்தையும் கற்று தேர்ந்தவர். அவர்கிட்ட நான் கேட்கிறேன், 3500 வருஷத்துக்கு முன்னால உள்ளதை இப்ப ஏன் இப்படி எல்லாம் எடுக்கணும்னு கேட்டிருக்காரு. கோல்வால்கர் இதையெல்லாம் தப்புன்னு சொன்னதா சொல்லியிருக்காரு. நான் அவர்கிட்ட சுட்டி காவிக்க விரும்புறேன். 30/11/1949 ஆர்கனைசர் பத்திரிகை, 25/1/1950 ஆர்கனைசர் பத்திரிகை, இது ரெண்டுலாம் எடுத்து பேராசிரியர் சீனிவாசன் பார்க்கட்டும், இல்லைன்னா அதுல அப்படி இல்லைன்னு என்கிட்ட சொல்லட்டும். மனுஸ்மிருதி தான் இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டமாக இருக்க வேண்டும் என்று எழுதியிருக்கிறதா இல்லையா? அது எழுதியிருந்தா அது தவறுன்னு பேராசிரியர் சீனிவாசன் பழிச்சுன்னு சொல்லணும். ஆமா, 1950 போய் மனுஸ்மிருதிய ஒரு அரசமைப்பு சட்டமா இருக்கணும்னு சொன்னா அது கண்டிக்கத்தக்கது என்று பேராசிரியர் பேசுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். என்ன எதை கேட்டாலும் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இந்துக்களின் மனசு புண்பட்டு போச்சு. நான் என்ன கேட்கிறேன், இந்த தலித்துகள் இந்துக்கள் இல்லையா? இந்த காலத்துல எத்தனை ஆணவ கொலை நடந்திருக்கிறது, எத்தனை தலித்துகள் மீதான அட்டாக் நடந்திருக்கு. எங்க மாநில செயலாளர் இடையில முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருந்தார். நான் கேட்கிறேன், இதுல ஏதாவது ஒரு பிரச்சனையும் பாஜக தலையிட்டு இயக்கம் நடத்தி இருக்கிறது என்று ஒரு பிரச்சனையை பேராசிரியர் சீனிவாசன் சொல்லணும். அதை கேட்டு என் காது குழுகணும். பெண்கள் சம்பந்தமா அப்படியே கொந்தளிச்சு வராங்க. ரைட்டு, திருமாவளவன் பேசியது சரிதானா தப்பாங்கிறத லேசா ஒதுக்கி வச்சுட்டு நான் முதல்ல இங்கே வரேன். என்னுடைய கேள்வி என்னன்னா, நுண்ணிதி நிறுவனங்கள் நடத்துறவன் இப்ப கூட ஒரு சூசைதட்டம் நடந்திருக்கு இங்க சிதம்பரத்துல. மதுரையில பேராசிரியருக்கு தெரியும், மதுரையில கலெக்டர் ஆபீஸ்ல ஆர்ப்பாட்டம் நடந்ததுல. இந்த காலத்துல கோவிட் காலத்துல பெண்களை வீட்டுல வச்சுட்டு எந்த வேலை இல்லைன்னு சொன்னா, எந்த வேலை கிடைச்சா காசு கிடைக்குமோ அங்க போ, நான் என்ன அதை பார்த்து தாரேன்னு பேசுறான். ஜனங்கள் வந்து கூடி சத்தம் போட்டுக்காங்க. என்னைக்காவது பேசிருக்கீங்களா நினைக்கிறேன், ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லுங்க. நான் என்ன கேக்குறேன், பெண்கள்னா எல்லாரும் பெண்கள் தானே? நீங்க வந்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உயர் பதவியில் வருவதற்காக அவர் வந்து அவங்க வந்து தங்களை தங்கள் உடம்பை விற்கிறாங்கிற சென்ஸ்ல ஒருத்தர் பேசுறாரு. அவங்க கட்சியில தலைவர், நான் ஏன் மாநில தலைவராக இருக்கக்கூடாதுன்னு கிளைம் பண்ண ஒருத்தர் பிஜேபி கண்டிச்சிருக்கா? அதாவது இந்த நந்தகுமார் 7% சொன்னோன்னு அது எங்க கட்சி கருத்து இல்லைன்னு நழுவக்கூடாது. கட்சி கருத்து இல்லை, கட்சியில இருந்து ஒருத்தர் சொன்னார்னா அதை கண்டிக்கணும். எஸ் வி சேகரை கண்டித்து அந்த கட்சி அறிக்கை கொடுத்திருக்கிறதா? இதே போல அவங்க கட்சிக்கு ஆதரவா இருக்கிற ஆளு ஊடகத்துல அல்லது ஆதரவு இல்லையே வச்சுக்கோங்க, ஒருத்தர் போட்டுட்டே இருக்கார். ஐட்டம்ங்கிற வார்த்தைய ஊடகவியலாளர் மீது பேசுறார். அச்சராஜா என்ன சொல்றாரு, அவர் மேல வழக்கு போட்டாங்க, அவரை வெளியே கொண்டு வந்துட்டோம், உடனிருந்தோருக்கும் உதவி செய்தோருக்கும் நன்றின்னு போடுறீங்க. அந்த ட்வீட் எல்லாத்தையும் நான் காமிக்கணுமா? பெண்கள்னா யாரு பெண்கள்? நீங்க திருமாவளவன் இஷ்யூ, திருமாவளவன் பேசினார் என்பதை கவனம், அதை அதை ஒரு தாக்கா வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது இவ்வளவியா? திரு குஷ்பு சம்பந்தமா ராஜா என்ன பேசியிருக்காரு கடந்த காலத்துலங்கிறத கொஞ்சம் வீடியோ இன்னைக்கு கூட வந்திருக்கு, தயவு செஞ்சு எடுத்து பாருங்க. பெண்மையின் மீது அவ்வளவு கொண்டாட்டமா, அதை ஒண்ணும் கிடையாது. நீங்க சொன்னது மாதிரி எப்பெல்லாம் பிரதானமான பிரச்சனைகள் வருதோ, 7.5% இடஒதுக்கீடு, தமிழக மக்கள் கொந்தளிப்பார்கள், அதை எப்படி திருப்புறது? இன்னைக்கு நீங்கள் நானும் அதுதானே பேசிட்டு இருக்கோம். 50% இடஒதுக்கீடு பாஜக அப்பட்டமாக ஏழை இந்துக்களுக்கு செய்த துரோகம்.
சரி, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திரு கனகராஜ் உங்க கண்டனத்தை பதிவு செஞ்சிட்டீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, காலத்திற்கேற்ப மாறுதல்கள் நடந்துகிட்டு இருக்கும் போது பழைய விஷயங்களை நாம கிளற வேண்டுமா? காலத்திற்கேற்ப இந்து மதம் தன்னை தகவமைத்துக் கொள்கிறது, அதையே ஏத்துக்க முடியல உங்களால, நாங்களே மனுஷனுக்கு ஆதரிக்கல அப்படின்னு கேக்குறாங்க. தமிழரசன், தம்பி தமிழரசன், ரொம்ப காலம் தள்ளி வந்துடல. நான் தான் சொல்றேனே, 30/11/1949 ரொம்ப பழங்கால விஷயம் இல்ல. அதுதான் உங்கள் அரசமைப்பு சட்டமா இருக்கணும்னு நீங்க பேசுறீங்க. இப்ப வந்து என்ன சொல்றீங்க, அது குப்பையில போயிடுச்சு, அதையும் தூக்கிட்டு அழகிறீங்க. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க, நான் தான் கேட்டேன், எங்க கட்சி கேட்டது. 1949 மனுஸ்மிருதிதான் நீ வந்து அரசமைப்பு சட்டமா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்ப பழசு, அதெல்லாம் நாங்க இல்ல. அது ஒரு பம்மாத்தம். தமிழ்நாட்டுல நெல்லு கொள்முதல் செய்யாம நனைஞ்சு கிடக்கு. பிஜேபி எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, எத்தனை இடத்துல ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சுன்னு சொல்லுங்க. அதெல்லாம் யாரும் முஸ்லீம்களும் கிறிஸ்தவனுமா அங்க உட்கார்ந்து நெல் விளைவிச்சுட்டு இருக்கா? இந்துக்களே அதுல இல்லையா? நீங்க வந்து இதே மாதிரி தொழிலாளர் சட்டம் மாத்திருக்காங்க, வேளாண் சட்டம் சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய கடன் பிரச்சனையா இருக்கு, ஜிஎஸ்டிய மத்திய அரசாங்கம் கொடுக்க மாட்டேன்னு. கேரளா மாதிரி சண்டை போட்டவங்க வந்து மத்திய அரசாங்கத்தை கடன் வாங்கி வட்டியமும் கட்ட வச்சுட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி கொஞ்சி குழாவிக்கிட்டு இருந்தவங்க 9,000 கோடி அதிகமா கடன் வாங்க வேண்டியதா போச்சு. அதுக்கு முன்னால 50,000 கோடி கடனா போச்சு. ஏற்கனவே 4,500 கோடி கடனா இருக்கு. இதெல்லாம் இவங்களுக்கு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல, மாவட்டம் பாஜக அதற்கான மக்கள் நல திட்டங்களை முன்னெடுத்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியல. இது ரொம்ப சென்சிட்டிவ் இஷ்யூ, அதனால நாங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்துறோம், ஊடக வெளிச்சமும் கிடைக்குது. மனுஸ்மிருதி பாஜகவே தள்ளி நிக்கும் போது எதிர்கட்சிகளோ இல்ல உங்களை போன்றவர்களோ வந்து பாஜகவுக்கும் மனுஸ்மிருதிக்கும் முடிச்சு போட்டு அவங்களை தாக்க பாக்குறீங்களா? நான் தான் சொன்னேங்க, அது அரசமைப்பு சட்டமா ஆக்கணும்னு சொல்றவங்க அவங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, நான் சேலஞ்ச் பண்றேன். இல்லைன்னா நான் இங்க மன்னிப்பு கேட்கிறேன். ஆமா ஆமா, நான் தெரியாம சொல்லிட்டேன். ஆர்எஸ்எஸ் நான் சொல்றேன், தேதியோட சொல்றேன், 30/11/1949, 25/1/1950 ஆர்கனைசர் பத்திரிகையில எழுதியிருக்கா இல்லையான்னு சொல்லுங்க. ஒரே ஒரு நிமிஷம் தம்பி, நீங்க சொல்றத நான், அதாவது நான் என்ன கேட்டேன்னா, இங்க இருக்க மாணவர்களுடைய அடிப்படை பிரச்சனை, விவசாயிகளுடைய அடிப்படை பிரச்சனை, தொழிலாளிகளுடைய அடிப்படை பிரச்சனையில என்ன பேசிருக்கீங்கன்னு கேட்டேன். மக்கள் வாழ்வாதார பிரச்சனைகள் முன்னுக்கு வந்தால் பிஜேபி காலியாயிருக்கும். பிஜேபி முன்வைக்கிற பிரச்சனைகள்லாம் முன்னுக்கு வந்தால் மக்கள் வாழ்வாதாரம் காலியாயிருக்கும். அப்படி காலியாகி நின்னா மட்டும்தான் அவங்க தேர்தலில் வெற்றி பெற முடியும், இப்படி எல்லாம் வந்து பேச முடியும். எனவே வாழ்வாதாரத்துக்கு சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகளை தொடர்ச்சியாக அவர்கள் தான் கலப்புவார்கள். நான் இப்ப கேட்டேன், உங்களை நோக்கி தலித்து பிரச்சனையில, பெண்கள் பிரச்சனையில இந்த காலத்துல நான் சொல்றேங்க, 17/8/2020 எங்க கட்சியுடைய மாநில செயலாளர் முதலமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. பெண்கள் மீதான வன்முறைகள் 63 நாங்க பட்டியலிட்டுறோம். இப்ப நீங்க இடைவேளை விடும்போது உங்களுக்கும் நான் சீனிவாசன் சாருக்கும் நான் அனுப்பி வைக்கிறேன், ஏதாவது ஒரு பிரச்சனையில் பாஜக ஏதாவது ஒரு மாவட்டத்துல, ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது நடத்தி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இல்ல தம்பி தமிழரசன், நீங்க தானே செய்தி எல்லாம் போடுறீங்க, நீங்க நிறைய போட்டிருக்கீங்களா? இந்த செய்தியும் எதுல வந்ததுன்னு நீங்க பார்த்து சொல்லுங்க, நான் தெளிவடைஞ்சுக்கிறேன், அவ்வளவுதான்.